நிறைய பேர் கேட்க சொன்னாங்க இந்த கேள்வி வந்து அண்ணனுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா என்ன உணவு அப்படின்னு எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதை குறிப்பிடலன்னு கோவி சொல்லிட்டாங்க. உடம்பு விட்டேடா, இந்த ஒரு பக்கம் கறி பிரச்சனையா இருக்கு. இப்ப பாருங்க, நாளை இருந்து உடம்ப பிடிச்சிருக்காங்க. ஆட்டுக்கறி சுவையானதா ஆமக்கறி சுவையானதா அண்ணன் கேளுங்கன்னு இருக்காரு. ஆமக்கறியில என்ன பிரச்சனைனா, அத இந்த ஊருக்கு போனா நான் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை, தம்பிமார்ல இருந்து எல்லா வேலையும் பாத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஊரு. அது வந்து என் குடும்பத்துக்குள்ள நான் சண்டையை போட்டு தயாரா இல்ல. எங்களை கூட சொல்லலாம், திருச்சி வந்து நல்லா செய்வோம். எப்போதுமே புத்துணர்ச்சியா இருக்காரு. அவருடைய இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்டுவா அப்படின்னு. வயசாயிருச்சு இல்ல, வயசாயிருச்சுன்னு சொல்லியே வயசாயிருவாங்க. இதனை ஆள் ரொம்ப டல்லா இருக்கீங்க. கல்லூரி காலத்துல உங்களுக்கு அதிக காதல் விண்ணப்பங்கள், லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும். அப்படி நீங்க மறக்க முடியாத ஒரு காதல் விண்ணப்பம் நீங்க நிராகரிச்சது. அவங்களுக்கும் சங்கடம், நமக்கும் சோத்துல விச வைக்கிறது கால் தயாரா இல்லையா, அதை பாயசத்தை போட்ட வேண்டியதான். தினம் தினம் புத்தகம் படிப்பதற்குன்னு ஒரு நீங்கள் நேரம் செலவு பண்ணுறவங்க, நிறைய புத்தகங்களை வந்து இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் சொல்லியிருங்க. தமிழர்களுடைய அரசியல், தமிழர்களை சுற்றி நடக்கிற அரசியலை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு 10 புத்தகத்தை படித்தா போதும்ப்பா அப்படின்னு நீங்கள் எந்த புத்தகத்தை பரிந்துரை செய்வீங்கண்ணே? அது எங்கள் ஐயா காப்பாறவான்னு தமிழன் ஏன் அடிமையாக நான்கிற புத்தகம் படிக்கணும். அது தெளிவாக எழுதியிருக்கிறாரு, அது நராசரியாக எழுதியிருக்கிறாரு. நம் மொழியினுடைய தொன்மை அதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கும் போது தான் நமக்கு ஒரு பெருமை வரும், நம்ம யாருன்னு தெரிய வரும். நமக்கு வரலாறு இல்லை, இலக்கிய சான்று தான் இருக்குது. அதனால் இப்போ நம்ம தம்பி மன்னர் மன்னன்லாம் கொஞ்சம் எழுதுகிறாங்க, அதில் அதெல்லாம் தேடி தேடி என் பிள்ளையை படிக்கணும். நம்மளை சுற்றி உலகளவில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜான் பெர்கினுடைய பொருளாதார அடியாளின் வாக்குமூலம், அப்புறம் ஆலிவர் ஹெம்பருடைய இந்த பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம், அது ரெண்டும் படித்தாலே போதும். அதில் இதுலையே இதுதான் இது இப்படி தான் கட்டமைக்கப்படுதா அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து உளவு அரசியல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம அப்பா நம்மால் வருடையை படித்தாலே போதும். நல் ஜெயராமன் அவங்க இந்த இவங்கெல்லாம் எழுது, பாமையன் இவங்க எழுதுனது. இப்போதைக்கு ஐயா கி வெங்கட்ராமன் அவர் எழுதிய சூழியல், பொருளியல், அரசியல் அதை படிக்கணும். அது சின்ன புத்தகம், நீங்கள் மேடையில் சொல்லுவீங்க, அதை படிக்கலாம். ஐயா நக்கீரன் ஐயாவுடைய இது நீர் எழுத்து, மறை நீர், இது எறும்பு, ஆறுகால் மனிதர்கள், இதெல்லாம் படிக்கலாம். சின்ன சின்ன புத்தகங்கள் தான், அதெல்லாம் படிக்கலாம். படிக்கும்போதே அப்புறம் தேட ஆர்வம் வந்துடும், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து படிக்க வேண்டியதான். வைரமுத்தோட புத்தகம் படிப்பேன், தொடர்ச்சியாக கருவாச்சி காவியம், கள்ளிக்கடிசன் தொடர்ச்சியாக படிப்பேன். அது கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசியம்ங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் காவியம். மூன்றாம் உலகப் போர் வந்து உலக அரசியல், உலக அரசியல் அது அவசியம் படிக்கணும். மூன்றாம் உலகப் போர் அவசியம் படிக்கணும். தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தை நான் நிறைய படிப்பேன் தம்பி, ஒரு 10 முறை படிச்சிருப்பேன் அப்படின்னா நீ எந்த புத்தகம் சொல்லுவீங்க? மார்க்சிங் கார்கின் தாய் தான். 10 முறைக்கு மேலே படிச்சிருப்பீங்களா? அது கணக்கு இல்லை, அது படிக்கணும். அது படிக்கும்போது தான் அந்த அது படிக்கணும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதில் அது ஒவ்வொரு இளைஞனையும் ஒரு புரட்சிக்காரனாக மாற்றிடும். அது பாவலுடைய அம்மா இருக்கால அவ்வளோ அப்படி தான் எங்கள் அம்மா அற்புத தாய் அற்புதத்தனை பார்ப்பேன். அது ரொம்ப ஒரு இது. உணவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீங்கன்னு நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, நிறைய பேர் கேட்க சொன்னாங்க இந்த கேள்வி வந்து அண்ணனுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா என்ன உணவு அப்படின்னு சொல்லி. உணவு இல்லை, அது என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியும். காலையில் ரொம்ப எளிமையாக அந்த குதிராளி கஞ்சி, சாம கஞ்சி, தினை கஞ்சி, கூழ், அது இரவில் சீக்கிரம் சாப்பிட்டா அந்த இதுதான், அந்த இடியப்பம், தேங்காய் பால், நாட்டு சக்கரை. அப்புறம் மதியம் வந்து ஏதாவது ஒரு அசைவம் தேவைப்படுது, அதில் நாட்டுக்கோழி குழம்பு, அந்த மீன் குழம்பு. அது ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா கொண்டு வந்துடுவாங்க. சில ஒருத்தர் கூட கேட்க சொன்னது நானே எனக்கு தயக்கமாக தான் இருக்குது. ஆட்டுக்கறி சுவையானதா ஆமக்கறி சுவையானதா அண்ணன் கேளுங்கன்னு இருக்கார். இல்லை அது ஆட்டுக்கறி தான், ஆட்டுக்கறி வந்து அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது நம்ம நம்ம ஊர் ஆட்டுக்கறி, ஆமக்கறி வந்து நம்ம ஈரல் சாப்பிடுவோம்ல, ஒரு சவுக்கு சவுக்கு இருக்கும் அப்படி இருக்கும். அதை வந்து சமைக்கலைன்னா கவிச்சு அடிச்சு. இப்போ உடும்புலாம் சமைச்சு சாப்பிட்றாங்க சில பேர், அது மாதிரி உடும்பு வந்து உடும்பு எங்கள் அண்ணி மாதிரி சமைக்கும், ஒரு நாட்டம் வரும், அந்த நாட்டத்தை போக்குனா தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து எங்கள் அண்ணன் பாலகுமாரன் வீட்டில் சாப்பிடும்போது மஞ்சளாக புட்டு மாதிரி வச்சாங்க எங்கள் அண்ணி உடும்பு. அதாவது உடும்புன்னு எனக்கு எப்படி தெரியும், புட்டு மாதிரி வச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, விரும்பி விரும்பி சாப்பிட்டேன். கடைசியாக தான் எங்கள் அண்ணி என்னண்ணி அது ரொம்ப நல்லா இருந்தது என்ன உடும்பு உடும்புன்னு சொன்னாங்க. அப்போ அது அவங்க என் பொண்ணு கல்யாணத்தில் கூட, எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணத்தில் கூட நான்
எல்லாத்தையும் குறிப்பிட்டு அதை குறிப்பிடலன்னு கோசிக்கிட்டாங்க. இதை உடம்பு கறி சொல்லா விட்டேடா, இந்த ஒரு பக்கம் கறி பிரச்சனையா இருக்கு, அதுக்கு ஏன் சொல்லணும்? உடம்பு இப்போ பாருங்க, நாளை வந்து உடம்பை பிடிச்சிக்கிட்டாங்க. அது அப்படி வந்து கேட்டார், இது எதுக்குப்பா உங்கள் நாட்டில் தடை பண்ணி வச்சுருக்காங்கன்னு கூட எங்கள் அண்ணன் கேட்டார். அது ஆமகரியில் என்ன பிரச்சனைனா, அதை சரியாக சமைக்கலைன்னா அங்கே அதை சமைச்சு சாப்பிட்டு பக்குவம் பண்ணாலும் எப்படி மசாலா அதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு, எவ்வளோ சேர்க்கணும், நாத்தம் வரும். அதில் நல்லா மிளகா அதில் காரம்லாம் போட்டு அதை செஞ்சுருவாங்க. ஈரல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது, அது இருக்கும். அதில் என்ன நம்ம பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, தொடர்ச்சியாக சாப்பிட முடியாதுனே, அது சதையை இறுக்கி விட்டுரும். அப்போ நம்ம ஒரு கண் துப்பாக்கி எடுத்து இழுக்கிற விஷயம்னா டைட் ஆகிடுச்சுன்னா ஜிம்முக்கு போன மாதிரி இப்படி அது இலங்கவா இருக்காது உடம்பு வந்து. இல்லை ஜெட்லி புருஸ்லி அவங்க பஞ்ச் குத்துறதுக்கும் அந்த வேகத்துக்கும் வேண்டாம, அர்னால்டோ குத்துறதுக்கும் வேகத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா விசை இருக்குல்ல, எவ்வளோ வேகமாக குத்துணும், நீ ஒரு குத்து குத்தி முடிக்கிறதும் பத்து குத்தி குத்திடுவோம். ஆனால் சதையை வந்து இவங்க வந்து ஜிம்முக்கு போய் டைட் பண்ணுறதில்ல, இலகுவாக வச்சுக்குவாங்க வச்சுக்கணும். அவங்கள வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிள் பாடி அப்படி வச்சுக்கிறது, அப்போ வேகம் இருக்கும். அதனால் அந்த ஆமகரியை அதிகம் எடுக்கிறது இல்லை, ஆனாலும் எடுக்காமல் இருக்கிறது இல்லை இழுத்து இழுத்தில். ஆமாம், அது அது சாதாரணம். அது அவங்களுக்கு உங்களுக்கு சொன்னேன், சமைச்சு குத்து ஆஸ்திரேலியில் வந்து அழுதாட்டு ரொம்ப இதாக இருக்குது. நான் ஒரு பேச்சு கொடுத்து விடவா, எந்த நான் தான் சமைச்சே கொடுத்தே அப்படின்னு போடா. இப்போ தனியாக தொலைக்காட்சி கூட நீங்கள் அதை போட்டு காட்டினீங்க, அந்த காணொளி இதை ஒளிப்பதிவு. அந்த தம்பி வேறு, இதே வந்து சமைச்சு கொடுத்தது எங்கள் அன்னைக்கிட்ட இருந்தே வரும், சூசேனைக்கிட்ட இருந்து. அவர் தானே கடல் பொறுப்பு, அங்கே இப்போ இது வந்து வந்து வரும். நாங்கள் எல்லாம் கூடி கூடி தான் சாப்பிடுவோம், சும்மா தனியெல்லாம் சாப்பிட்ற பழக்கமே இங்கே இல்லை. அதில் பே இது பண்ணுவோம் அந்த மாதிரி. அந்த கறினா ஆட்டுக்கறி அந்த வாசனை அங்கே சமைக்கும்போது ஊர் ஊராக பயணிக்கிறீங்க, எல்லா ஊருக்கும் நீங்கள் போயிருக்கீங்க. இந்த ஊருக்கு போனால் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, தம்பிமார்கள் வந்து எல்லா வேலையும் பார்த்துருவாங்க அப்படின்னு ஒரு ஊர். அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது, எல்லாம் நாங்கள் தானே. அப்போ நீங்கள் நாங்கள் உங்களுக்கு சரியாக செய்யலையா, அது வந்து என் குடும்பத்துக்குள்ள நான் சண்டையை போட்டு தயாராக. சில ஊர்களில் போகும்போது சில இது இப்போ சேலத்தில் எங்களை கூட சொல்லலாம்ண்ணே, திருச்சி வந்து நல்லா செய்வோம்ண்ணே, நல்லா செய்வோம், சாப்பாடு நல்லா கொடுப்பாங்க எல்லாருமே. கவலை பண்ணியதில் இப்போ இப்போ தஞ்சாவூர்னா எங்கள் ஐயா கிருஷ்ணகுமார் வீட்டிலேருந்து வந்துடும், மன்னார் வீட்டுனா தம்பி பாலா வீட்டில் இங்கேருந்தே சொல்லிடுவேன். மீன் குழம்பு இந்த பாலா வீட்டில் மீன் குழம்பு, பாலா வீட்டு மீன் குழம்புனே பேசிட்டு வராரு எந்த ஆள் வண்டிக்குள்ளேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். கடைசியாக பார்த்தா எனக்கு இருக்காது குழம்பு, அது முடிஞ்சிருவாது. ஆமாம், அந்த மாதிரி ஐயா வீட்டு மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், கிருஷ்ணகுமார் ஐயா வீட்டு. இல்லை மன்னார் வீடு பாலா இது நல்லாயிருக்கும். சேலத்தில் என் தம்பி உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன கறி பிடிக்கும் என்ன பிடிக்கும் எல்லாம் பின்னி விட்டுருவானுங்க. அப்புறம் அது தஞ்சாவூரில் இது பண்ணிக்கிறோம். ஆனால் சோழ நாடு சோறு உடைத்து எங்காலும் வீண் பெருமை கேட்டேன். சோமார் ஏதாவது பீத்தாத சுபார் சுபார் அப்புறம் எங்கள் எங்கள் அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஒன்று விடுதியில். அப்புறம் உணவு ரொம்ப நம்ம ஐயா வள்ளலார் பெருந்தகை சொல்கிற மாதிரி தான், பெருமகனார் சொல்கிற மாதிரி தான், உணவை குறையிடா உறக்கத்தையும் குறையிடா அப்படின்னு. அதிக உறக்கம் நீ சோம்பேறி ஆக்கிரும்டா, அதிக இறக்கம் நீ ஏமாளி ஆக்கிரும்டாங்கிறாரு. சரி சார், அது உணவையும் குறை உறக்கத்தையும் குறையிடாங்கிறார். உலகத்தில் சாதிச்ச எல்லாரும் குறைந்த நேரம் தாண்டா உறங்கிட்டேன். இது அந்த மணிசெந்தலுடைய கேள்வி, அவர் அனுப்பிச்சிருந்தார். எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருக்காரு, அவருடைய இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் உங்கள் தோல்வியையும் வயசையும் மனசுக்கு சொல்லக்கூடாது, அது நான் படித்த தத்துவம், அது ரெண்டையும் சொல்லக்கூடாது. நீங்கள் வாட்டு போயிட்டுருக்கணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஒன்று அவ்வளோதான் முடியல, வயசாயிருச்சுல வயசாயிருச்சுன்னு சொல்லியே வயசாயிடுவாங்க. ஏன்னா ஆள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. அவர்த்தருக்கு அது ஒரு நோய் இல்லை, அவனை எப்படி வீழ்த்துறது அப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு குத்துச்சண்டை வீரன் பயங்கரமாக அவனை வீழ்த்தவே முடியாது. அவனை எப்படி பண்ணுறது அப்படின்னா உளவியலாக வீழ்த்தணுன்னா ஒருத்தவரை வந்து ஒரு சின்ன வந்து அண்ணா என்னண்ணே ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே அப்படின்னு. என்னண்ணா பழைய வலுவெல்லாம் காணாமண்ணே, இப்படியே பேசி பேசி அவன் அந்த அந்த சண்டைக்கு அந்த திடலுக்கு போகும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. படப்படன்னு ஒவ்வொருத்தனா பேசுனதெல்லாம் வந்தோடனே அவன் நம்ம உண்மையிலே நமக்கு இதாகிட்டு ஒரே குத்துல அடிவாங்கி சேர்த்து போனான். அந்த கதையே இருக்காது. அதனால் நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருந்தீங்கனாவே எப்போவுமே உற்சாகமாக இருக்கலாம். இதய துடிப்பில் நீங்கள் வாழக்கூடாது, லட்சிய துடிப்பில் தான் வாழணும். தொடர்ச்சி கல்லூரி காலத்துலேருந்து நீங்கள் பாடல் பாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் எல்லா தொலைக்காட்சிக்கு போனாலும் எப்படியாவது உங்களோட ஒரு பாட்டு பாடி வாங்கிடுறாங்க. இப்போ பொதுவாகவே வந்து தனித்திறன் ஆற்றல் உள்ளவர்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் பாட்டு பாடும்போது பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அப்போ கல்லூரி காலத்தில் உங்களுக்கு அதிக காதல் விண்ணப்பங்கள், லவ் ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். அப்படி நீங்கள் மறக்க முடியாத ஒரு காதல் விண்ணப்பம் நீங்கள் நிராகரித்தது? நான் யாரும் நிராகரித்தேன்,
நான் தான் எல்லாரும் காதல் செஞ்சேன், நம்மளே காதலிச்சா ஒல்லியாக கருப்பாக அப்படி இருப்பேன். என்னை யாரும் காதலிப்பேன், சும்மா நம்மளாம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு காதலிக்க வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து மனசுக்குள்ளேயே புதைச்சி முடிய வேண்டியதான். அது 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 இப்போ எல்லோரும் இருக்காங்க தானே உயிரோடு, அதை போய் பேசி அவங்களுக்கும் சங்கடம், நமக்கு சோத்தில் விச வைக்கிறதுக்கு ஆள் தயாராக இருக்கியா, அதை பாயசத்தை போட்டுற வேண்டியதான்பாங்க. தெரியும் கண்ணி பாயசத்தை போட்டுறோன்னா அதில் பாயசனை போட்டுறது, விஷத்தை போட்டுறதுக்கிறது தான் அதில் அர்த்தம். அதனால் அது அது வந்து உயிருக்குள் போட்டிருக்கிற முடிச்சது, அது ஒரு எப்படி சொல்கிறது பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமையாக யார்ட்டையும் சொல்ல முடியாது. இல்லை அது மாதிரி யார்ட்டையும் சொல்ல முடியாது, நம்மளே நம்மளே நினச்சி ரகசியமாக போய்கிட்டு வேண்டியதான். ரகசியமானது காதல் ஒரு பாட்டு மாதிரி, அதே தான் அதே தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரின.